வெற்றி கண்டாரா தோல்வியை கண்டாரா? வெற்றி கண்டார். அரபு தீபகற்பத்தையே வென்று விட்டார் என்று தமிமுல்தாரி பதில் சொல்கிறார். அப்ப இவன் சொல்கிறான், ஒழுக்கமாக அவரை பின்பற்றினால் உங்களுக்கெல்லாம் நல்லது, உங்களுக்கெல்லாம் நல்லது, ஒழுக்கமாக நீங்கள் அவரை பின்பற்றினால் உங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் நல்லது என்று சொல்லிவிட்டு தன்னை பற்றி அவன் சொல்கிறான். நான் யார் தெரியுமா? நான் தான் தஜ்ஜால் என்று சொல்லப்படக்கூடியவன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கும். அந்த அனுமதிக்கு பிறகு நான் வெளியே வருவேன். நான் வரும் பொழுது 40 நாள் இந்த பூமியில் நான் இருப்பேன். அந்த 40 நாளில் உலகம் முழுவதும் நான் சுற்றி வருவேன். 3 இடங்களை தவிர, 1 பைத்துல் முகத்தஸ், 2 புனிதமிக்க மஸ்ஜிதுல் கௌபா, 3 மஸ்ஜிது நபவி. இந்த புனிதமிக்க கௌபாவிற்கும் புனிதமிக்க மஸ்ஜிது நபவிக்கும் 7 வாசல்கள் இருக்கும். 7 வாசல்களிலும் மாணவர்கள் இருப்பார்கள். நான் இந்த உலகம் முழுவதும் அந்த 40 நாளில் சுற்றி அடித்து அந்த மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நான் வாசல் வழியாக நுழையும் பொழுது மாணவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி என்னை பாலஸ்தீனத்தின் பக்கம் என்னை திரும்ப போ சொல்லுவார்கள் என்று அந்த தஜ்ஜால் தன்னை பற்றி கூறினார்கள், தன்னை பற்றி கூறினான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் நின்று கொண்டு தஜ்ஜாலை குறித்து பேசும் பொழுதுதான் தமீமுத்தாரி என்பவர் நாம பார்த்ததுக்கு இவர் சொல்றதுக்கும் கரெக்டா இருக்குத அப்படின்னு சொல்லித்தான் அவர் இஸ்லாத்துக்கே வந்திருக்காரு. தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள், அவர் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாரு? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை பற்றி கூறி, அந்த தஜ்ஜால் நான் சொன்னது இதோ இந்த தமீமுத்தாரி உண்மைப்படுத்தி இருக்கிறார், அவர் அவனை பார்த்திருக்கிறார், அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவனை பத்திரமாக அல்லாஹ் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு கூறியிருக்கிறார்கள். இனி அவனுடைய பணிகள் என்ன? 40 நாள் அவன் இருப்பான். சரி, 40 நாள் இருந்தால் அவன் அந்த மனித சமூகத்தில் அந்த 40 நாள் வந்து அவன் என்ன சொல்லுவான் என்றால், அவன் வந்து சொல்லுவான், நான் தான் ரப்பனும்பான், நான் தான் கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த 40 நாளில் அவன் தன்னுடைய கொள்கையாக மக்கள் மத்தியிலே அவன் பிரகடனம் செய்வான். இனி தன்னை கடவுள் என்று சொல்வதற்கு ஏதாவது அற்புதம் செய்யணுமா இல்லையா? தூதர்கள் அற்புதம் செய்த மாதிரி இவன் ஏதாவது அற்புதம் செய்வானான்னு சொன்னா மக்களை எல்லாம் ஒரு திடல்ல ஒன்று கூட்டுவானாம். ஒன்று கூட்டி வானத்தை நோக்கி மழை பொழி என்பானாம். வானம் அன்றைக்கு மழை பொழியுமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மழை பொழி என்பான் வானத்தை பார்த்து அன்றைக்கு மழை பெய்யும். பூமியை பார்த்து நீங்கள் எல்லாம் முளையுங்கள் என்று பூமியை பார்த்து சொல்லுவான். இந்த பூமி அன்றைக்கு விளைச்சலை மனித சமூகத்திற்கு கொடுக்கும். அதே போல ஒரு இளைஞனை அவன் பிடிப்பான். பிடித்து 2 கூறாக அவனை வெட்டுவான். வெட்டி அவனை கொலை செய்த பிறகு அவனை எழுந்துவா என்பான். அந்த இளைஞன் சிரித்த முகத்தோடு எழுந்து வருவான். இப்படி இறந்தவனுக்கெல்லாம் அவன் உயிர் கொடுப்பான். அதே போல மக்கள் எல்லாம் அன்றைக்கு வறுமையிலே இருப்பார்கள். அவனை நம்பிய கூட்டத்தை தவிர நம்பாத கூட்டத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமையிலே இருப்பார்கள். ஆனால் அவனிடத்திலோ மழை அளவுக்கு ரொட்டி துண்டுகளும் மக்களுடைய உணவுப் பொருள்களும் இருக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம், அற்புதத்தை பார்த்து ஜோசியத்தை பார்த்து தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிச்சு தரேன்னு பால் கிதாபில் சொல்லித்தரேன்னு சொல்லி ஜோசியம், மூட பழக்க வழக்கம், சடங்கு சம்பிரதாயம், அற்புதங்களை பார்த்து இன்றைக்கு ஈமானை பறிகொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை இவர்கள் இருக்கிறார்கள். அற்புதத்தை பார்த்து கடவுள் நம்புறவர்கள் எத்தனை இவர்கள் இருக்கிறார்கள். அற்புதத்தை பார்த்து கடவுளுடைய அவதாரம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை இவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் வந்தவுடன் முதல்ல செய்வான். வந்தவன் என்ன செய்வான்? வானத்தை பார்த்து மழை பெய்ய சொல்லுவான், மழை பெய்யும். அப்புறம் சொல்லுவான், இவ்வளவு சக்திகளை நான் கடவுளாக இல்லாவிட்டால் செய்ய முடியுமா? மக்களை பார்த்து கேட்பானாம், நான் கடவுளாக இல்லாவிட்டால் இவ்வளவு காரியங்களை என்னால் செய்ய முடியுமா என்று மக்கள் மத்தியிலே கேட்பான். ஒரு கூட்டம் நீதான் கடவுள் என்று சொல்லி அவனை நம்ப ஆரம்பிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவன் இவ்வளவு அதிசயத்தை செய்கிறானா இல்லையா? வானத்தை பார்த்து மழை பெய்ய வைக்கிறது, பூமியை பார்த்து முளைக்க வைக்கிறது, இறந்து போனவனை உயிர்ப்பிக்க வைக்கிறது, இவ்வளவு அதிசயங்கள் அவன் செய்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதையெல்லாம் அவன் ஒவ்வொரு முறையும் தான் செய்ய முடியும்.
அதையெல்லாம் அவன் ஒவ்வொரு முறைதான் செய்ய முடியும். 40 நாளில் ஒரு முறைதான் வானத்தை பார்த்து மழை பெய்ய சொல்லுவான், மழை பெய்யும், அவ்வளவுதான். 40 நாளும் அவன் சொல்லும் பொழுதெல்லாம் மழை பெய்யுமா என்றால் பெய்யாது. ஏன்? அல்லாஹ் அவன் சொல்லும் பொழுது மழை பெய்யவும் இறந்தவனை அவன் சொன்ன உடனே உயிர்ப்பிக்க வைக்கும் ஏன் அல்லாஹ் செய்கிறான் என்றால், மக்களை சோதிப்பதற்காக. அற்புதத்தை பார்த்த உடனே ஈமானை பறிகொடுத்து அவனை நம்பி கடவுள் என்று மக்கள் சென்று விடுகிறார்களா, அல்லது தூதருடைய முன்னறிவிப்பை பார்த்து இவன் இப்படியெல்லாம் செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று உறுதியோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு கராமத், அற்புதம். அதையெல்லாம் ஒவ்வொரு முறைதான் அவனால் செய்ய முடியும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அவன் மிகப்பெரிய ஒரு நீர் ஓடை கையிலே வைத்திருப்பான், தண்ணீர் இருக்கின்ற நீர் ஓடை. பிரம்மாண்டமான ஒரு குழியை வெட்டி, அகல் வெட்டி, நெருப்பை மூட்டி இரண்டையும் கையிலே வைத்திருப்பான் அந்த தஜ்ஜால். ஒரு பக்கம் நீரோடையை கையிலே வைத்திருப்பான், இன்னொரு புறம் மிகப்பெரிய அகல் வெட்டி மிகப்பெரிய ஒரு தீக்குண்டத்தை கையிலே வைத்திருப்பான். இந்த இரண்டில் எது வேண்டுமென்று உங்களை பார்த்து கேட்பான். அப்பொழுது மூமினாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தீக்குண்டத்தை தேர்வு செய்யுங்கள், அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு குளிர் சாதன பெட்டி, அதுதான் தண்ணீர். அவன் தண்ணீராக உங்கள் மத்தியிலே காண்பிக்கிறானே, அதை தேர்வு செய்யாத விடாதீர்கள், அதுதான் நெருப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள். அதே போல இவன் இந்த 40 நாள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, முதல் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் நாள் ஒரு வருடத்தை போல அன்றைய மக்களுக்கு இருக்கும். ஒரு வருஷத்துல மக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பமானாலும் துன்பமானாலும், ஒரு வருட காலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பூரா ஒரே நாள் அவன் கொடுத்துருவான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைக்காரன், நாள் போகவே செய்யாதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாள் மிக மிக கஷ்டமானதாக இருக்கும். அவனுடைய ஒரு நாள் நமக்கு ஒரு வருடத்தை போல, 364 நாட்கள் போன நமக்கு எப்படி ஒரு வருஷமா தெரியும், அதே மாதிரி அந்த ஒரு நாள் நமக்கு இரவும் பகலும் வருவதற்கு ஒரு வருடத்தை போல நமக்கு இருக்கும். இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும். மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும். மற்ற நாட்கள் சாதாரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை குறித்து கூடுதலான இந்த ஒரு தகவலையும் நமக்கு தருகிறார்கள். அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, இப்படி எல்லாம் துனியாவில் இவ்வளவு அணிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்து அவன் என்ன செய்வானாம், அவன் மக்காவிற்கும் மதீனாவுக்கும் நெருங்குவான். அப்ப அங்க இருக்கிற மலக்குமார்கள் அவனுடைய முகத்தை, சாம் நாட்டை நோக்கி அவனுடைய முகத்தை திருப்புவார்கள். அப்பொழுது அவன் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற லூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதிக்கு அவன் செல்லுவான். அவன் அங்க செல்லும் பொழுதுதான் யார் வருவா, யார் வருவா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குவான். ஏன்னு கேட்டா, இந்த கொடுமை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உமர் அவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ரோஷக்காரர், உடனே கையில வாழை எடுத்துறாரு. யார சொல்லலாம், எங்க இருக்கிறான் சொல்லுங்க, இப்பவே நான் அவனை கொண்டுட்டு வரேன். ஏன்னு கேட்டா, கியாமனால இவன் வந்தானா நிறைய மக்களை கொண்டு ஓடுவா மாதிரி தெரியல, யார சொல்லலா, நிறைய மக்களுடைய ஈமானையும் பறிச்சுவா மாதிரி தெரியுத, அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவனை போய் நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, என்னுடைய சகோதரர் ஈசாவுக்கு தான் அந்த வேலை, உமக்கு அந்த வேலை கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்றும் பார்க்கிறோம். அந்த நாளில் இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவனுடைய அந்த கவர்ச்சி, அவனுடைய அந்த அற்புதம், அவன் பண்ணக்கூடிய அத்துணை அந்த அதிசயத்தக்க அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து அதிகப்படியான பெண்கள் அவன் பின்னால் போய்விடுவார்களாம். அதிகமான பெண்கள் இன்றைக்கு மூட பழக்க வழக்கத்தில் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள், நான் மறுமையில் போய் மகராஜுடைய பார்த்தேன், அதிகமான பெண்கள் நரகத்திலே கிடக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் தான் சீக்கிரம் மூட பழக்க வழக்கத்திற்கு, அதிசயத்திற்கு, மாயாஜாலங்களுக்கு பெண்கள் தான் சீக்கிரம் அடிமையாகி விடுவார்கள். அப்போ இந்த தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அதிகமான பெண்கள் போவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு மூமினான அடியான் வீட்டுக்கு ஓடோடி சென்று தன்னுடைய தாய், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெண்மக்கள், தன்னுடைய மாமிகள், தன்னுடைய உறவினரில் இருக்கிற பெண்மக்கள் அத்துணை பேர்களையும் ஒரு கயிறால் கட்டி போடுவான். ஒரு மூமினான அடியான் ஓடிப்போய் எதற்காக வேண்டி விட்டால் இவர்களும் போய்விடுவார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக அவனுக்கு பின்னால் செல்லுவார்கள். அப்போ அவன் பாலஸ்தீனத்திற்கு போன உடனே டமாஸ்கஸில் அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானவர்களுடைய ரெக்கைகளில் கையை வைத்தவர்களாக அந்த வெண்ணிற கோபுரத்திற்கு மத்தியில் இறங்கிய உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி, எங்கே தஜ்ஜால்,
என்று கேட்டு அவனை கொல்லுவார் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று இந்த தஜ்ஜாலுடைய பாடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தஜ்ஜாலை குறித்து நிறைய புஸ்தகம் எல்லாம் வெளிவந்திருக்குது, நிறைய கட்டுக்கதை. எப்படியாவது ஒரு புஸ்தகத்தை அடித்து விற்கணுமேங்கிறதுக்காக வேண்டி தஜ்ஜாலை குறித்து இப்படித்தான் எழுதணும்னு இல்லை, அவ்வளவு தஜ்ஜாலை பற்றி எழுதியிருக்கிறார்கள். யார் தஜ்ஜாலுடைய கேட்டால் அந்த சார்ஜ் புஸ்தகம் பிடிச்சிட்டு ஒரு காலத்தில் தஜ்ஜாலுன்னு சொன்னார்கள். ஏன்னு கேட்டால் அவன் அவ்வளோ அழிச்சாட்டியும் செஞ்சான், ஒவ்வொரு நாட்டின் மீதும் படையெடுத்து போகிறது, ஒவ்வொரு நாட்டு மக்களையும் கொள்வது. அவனை ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் புஷ்ஷை பார்த்துக்கிட்டு அவன் தான் வந்து தஜ்ஜாலாக இருப்பானோன்னு ஆலிம்கள்லாம் பயன் பண்ணாங்க. பின்னொரு காலகட்டத்தில் தஜ்ஜாலை குறித்து மக்களுக்கு சொல்லும் பொழுது அவன் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு தூரமாக ரொம்ப வளர்ச்சியாக இருப்பான், கடலில் ஒரு மீன் எடுத்து சூரியனில் சுட்டு திம்பானாம்மா தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது. ஏன்னா அவன் கடல்லேருந்து ஒரு மீன் எடுப்பானா சூரியனில் இப்படி சுட்டு காமிச்சு சுட்டு திம்பானான், அந்தளவுக்கு ஹைட்டாக இருப்பானாம்மா அவன்.